அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வர ஆதரவுக்கு, என்னோடய எல்லா படங்களுக்கும், என்னோடய எல்லா பாடல்களுக்கும் சரி, பின்னணி இசை எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரீங்க, அது எல்லாத்துக்கும் என்னோடய நன்றியை நான் ஃபர்ஸ்ட் நான் தெரிவிச்சுக்கிறேன். மார்க்கெட் ராஜா இந்த படத்தில் மேஜராக நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து மோகன் சார் தான். மோகன் சார் வந்து எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் படம் நான் 555 பண்ண டைம்லேருந்து எனக்கு அவர் வந்து பழக்கம். எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு என் கூட வந்து பேசுவார். நான் என்னோடய மற்ற படங்கள் வரப்போ ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவார். அண்ட் இந்த மாதிரி அது ஒரு பெரிய லாங் ட்ராவல், மேன் வித் அ கோல்டன் ஹார்ட், உண்மையிலேயே சொல்லணுன்னா ரொம்ப மிக நல்ல மனிதர் அவர். அண்ட் அவர் தான் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார் இந்த மாதிரி நம்ம ஆரோ வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் சொன்ன மாதிரியே வந்து ராஜபீமா அப்புறம் மார்க்கெட் ராஜா ரெண்டு படங்கள் வந்து தயாரித்தார். அண்ட் அது ரெண்டுத்துக்குமே நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ மோகன் சாருக்கு நான் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட்க்கு நான் வந்ததுக்கு மேஜராக. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சரண் சார் தான் இந்த படம் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் என்கிட்ட. அண்ட் சரண் சார் வந்து நான் இது வரைக்கும் அதுதான் பார்த்தது கிடையாது. நான் அப்போ அது வரைக்கும் அண்ட் ஃபோட்டோஸில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரோ அப்படின்லாம் வந்து எனக்கு இருந்துச்சு. ஏன்னா சீனியர் டைரக்டர். அண்ட் ரெண்டாவது வந்து அவரோட படங்கள் எல்லாமே வந்து ஹிட், நாட் ஜஸ்ட் ஃபில்ம் மட்டும் ஹிட் இல்லை, அவரோட படம் எல்லாத்துலேயுமே வந்து சாங்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எல்லாமே சாங்ஸ் வந்து பெரிய ஹிட்டு. ஸோ எப்படி நம்மளோட இது வந்து எப்படி இருக்கும் அவரோட இப்போ ஒர்க் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் வந்து பிகினிங்கில் இருந்தது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் அந்த தாதா அந்த சாங் பண்ணப்பே வந்து சரி இது ஒரு கல்ட்டாக ஒரு சாங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் தாதான்னு ஒரு சாங் ஒர்க் பண்ணோம். அண்ட் அந்த சாங் வந்து அவர் கேட்டுட்டு அவருக்கு அவ்வளோ அந்த சாங் பிடிச்சிருந்தது. அண்டு சொன்னோன்னே அப்போத்துலேருந்து ஃபுல் சில் மோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃபன் தான் இந்த படம் வந்து ஒர்க் பண்ணுறது. ஸோ இட் வாஸ் லைக் எனக்கும் நான் கடைசியாக பண்ண ரெண்டு படமுமே த்ரில்லர்ஸ், சத்யா, கொலைகாரன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 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 ஃபில்ம் ஃபுல் ஆஃப் லாஃப்டர் அண்ட் ஃபன் அண்ட் அந்த மாதிரி எனக்கு இட் வாஸ் லைக் குட் ஃபன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம். அண்ட் ஆரவ் அவர்களை பற்றி நான் சொல்லி ஆகணும், படத்தோட ஹீரோ. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். என்னென்னா ஒரு பெரிய ஒரு உழைப்பு அவருக்கு இந்த படம் வந்து ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ். ஏன்னா பல பேருக்கு அவரை பிக் பாஸில் தெரியும், ஃபேமஸ் ஆனார். பட் ஆனால் எனக்கு பிக் பாஸ்லேயும் தெரிஞ்சும், ஆனால் அதுக்கு பின்னாடி தெர் வாஸ் அ ஸ்ட்ரகிளிங் ஆக்டர் என்எம். அண்ட் அவர் எவ்வளோ படங்களில் வந்து நிறையா ரோல்ஸ் வந்து நடிச்சுட்டு அவ்வளோ ட்ரை பண்ணி வந்தார். ஏன்னா நான் அப்போ விஜயானேஸ்வர் நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் சைத்தான் படத்தில். அப்போ ஐவ் சீனும் லைக் இன்னும் என்ன ரோல் இன் தட் ஃபில்ம். ஸோ நான் பார்த்த ஃபர்ஸ்ட் இது வந்து அதுதான் எனக்கு. ஸோ அண்ட் அவரோட ஒரு ட்ராவல் அதிலிருந்து இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஆக்டராக ஹீஸ் பீன் ட்ரைங் ஃபார் அ லாங் டைம். அண்ட் ஐ திங்க் ஹீஸ் காட் த ரைட் பிளாட்ஃபார்ம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ ப்ரோ. அண்ட் காவ்யா பியூட்டிஃபுல் ஹீரோயின். அண்ட் ஷீ இஸ் பெர்ஃபார்ம் சோ வெல் இந்த ஃபில்ம். அண்ட் எவ்ரி டெக்னீஷியன் எல்லாருமே. அண்ட் இந்த மியூசிக் எல்லாத்துக்குமே வந்து என்னோடய மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ் அண்ட் லிரிசிஸ்ட் மூணு பேருக்குமே வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தானோ. அண்ட் கார்த்திக் மட்டும் இங்கே இருக்காரு. கார்த்திக் இஸ் லைக் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் லிரிசிஸ்ட். எல்லாம் என்னோட ஆல்மோஸ்ட் எல்லா படமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கூட தமேந்தி அவங்க இந்த படத்தில் எழுதியிருக்காங்க. முக்கியமாக வந்து ரோகேஷு அவன் இந்த படத்தில் வந்து சாங் எழுதியிருக்கான். தாதா சாங் வந்து அவன் தான் எழுதுனான். அவன் பாட்டு எழுதுனது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு மேஜர் ரோல் சரண் சார் நடிக்கவும் வச்சுருக்காரு ரோகேஷை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.